ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதீஸ் ஆர்ட் கிச்சன். நாம் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைஞ்சி எடுத்திருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், 50 கிராம் சுண்டக்காய், கொத்தமல்லி கருவேப்பிலை, தேவர்க்கேற்ப உப்பு, தேவர்க்கேற்ப பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுண்டக்காயில் இருக்கிற விதைகளெல்லாம் உடச்சி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த விதைகள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. நான் அம்மியில் உடச்சிக்கிறேன் இதை சுண்டக்காயை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிச்சன் மேடை இல்லை நீங்கள் ஏதாவது உரல் ஏதாவது வச்சு நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. நான் உடச்சி எடுத்து 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா விதைகளே இல்லை. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்து வரட்டும். கடுகு வெடித்து வந்துடுச்சு, பூண்டு சேர்த்துப்போம். பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தவுடன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகணும். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் இது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருப்பேன். ஏன்னா இந்த சுண்டக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் இந்த சுண்டக்காய் குழம்பு நல்லா தாங்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்ச சுண்டக்காய் சேர்த்துப்போம். இந்த சுண்டக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், சில்லி, தனியாத்தூள்,
நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. மசாலா பொருள்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம புளிக்கரைசலில் சேர்த்துப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையற்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா. இதை 5 நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து கருப்பு புளி சேர்த்துருக்கேன். நீங்களும் கருப்பு புளி சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கருப்பு புளி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பரான கிராமத்து ஸ்டைல் சுண்டக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.